வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூட்டன் ப்ரொடிக்ஷன். ஸோ இந்த சேனலில் நீங்கள் பெட்டிங் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ஹூ இஸ் நியூட்டன் ப்ரொடிக்ஷன்? ஸோ நியூட்டன் ப்ரொடிக்ஷன் நாங்கள் ஏன் நேம் வச்சோம்? ஸோ நாங்கள் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து பெட்ஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்பால் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ். அண்ட் நியூட்டன் பேருக்கு காரணம் எங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபேவரட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஸ்பிரேஷன் டு அஸ். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் நாங்கள் வீடியோ போடுவோம். அண்ட் ஆல்சோ ட்ரீம் 11 டீம்ஸ் சில மேட்சஸ்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோனா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட்டில், ஸோ அந்த மேட்ச்க்கு ஃபுல் வீடியோ நாங்கள் போடுவோம் ப்ரிவியூவாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒன் எக்ஸ்பர்ட் ஆப் யூஸ் பண்ணுறோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரோமில் ஒன் எக்ஸ்பர்ட்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒன் எக்ஸ்பர்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கோடு யூஸ் பண்ணிங்கன்னா, JAR777 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட் போனஸ் கிடைக்கும். நீங்கள் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் 2000 ரூபாய், 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் 10000 ரூபாய். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒன் எக்ஸ்பர்ட் எப்படி நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒன் எக்ஸ்பர்ட்னு சர்ச் பண்ணால் இந்த லிங்க் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உள்ள பேஜ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன் செகண்ட், இது வந்து நான் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க முதல்ல. நெக்ஸ்ட், ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு ரீடேட் ஆகும். இதில் நம்ம செகண்டாக இருக்கிற பை ஃபோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபோன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற இந்த மூணு செக் பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக ஒரு நம்பர் நான் சும்மா என்டர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோமோ கோட், நம்மளுடைய ப்ரோமோ கோட் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டெபாசிட் போனஸ் கிடைக்கும். ஸோ 5000 நீங்கள் டிபாசிட் பண்ணால் 10000 டெபாசிட் பண்ணால் 2500 பண்ணால் 1000, அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ கோட் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ நம்பருமே நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிக் கொடுத்து அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஸோ அந்த நம்பர் வெரிஃபை ஆகி அண்ட் ஆல்சோ ப்ரோமோ கோட் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் பேஜ். ஸோ நீங்கள் ரோபோட்டோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு கோடு போகும். ஸோ கோடு வந்து நீங்கள் சென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ சென்ட் கொடுத்தவொடனே அந்த கோடு வந்த அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகி உங்களுக்கு நிற்கும். ஸோ இதில் மேலே கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், பேஸ்பால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கும். ஸோ டெபாசிட் நம்ம ஃபஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கீழே இங்கே மெனு இருக்குங்களா, ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்ன்ற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேஜில் நம்ம டெபாசிட் கிளிக் பண்ணி டெபாசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டெபாசிட்டில் இந்த பேமெண்ட் போர்ட்டல் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த போர்ட்டலில் எந்த போர்ட்டல் மூலமா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதே போர்ட்டல் மூலமா தான் நீங்கள் விட்ராவும் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இதில் கம்ஃபர்டபுளான டெபாசிட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே நம்பர் தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன், இதில் மினிமம் டெபாசிட்டும் பண்ணலாம் அண்ட் மெயினாக ஸ்பீடாகவும் எனக்கு டெபாசிட் ஆச்சு. ஸோ ஸ்பீடாக ஆகிறதுனால நான் ஃபோன்பே நம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃபோன்பே நம்பர். ஸோ இதில் மினிமம் டெபாசிட் வந்து 300 கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் 300 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 20000 வரைக்கும் கூட நீங்கள் மேக்ஸிமம் 50000 ஆட் பண்ணலாம். ஸோ 20000 வரைக்கும் நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும், 1000, 10000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், 300 ருபீஸ். ஸோ இந்த 300 ருபீஸ் இங்கே என்டர் ஆகிடுச்சு. ஸோ இதில் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேமெண்ட் போர்ட்டல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அகெயின் உங்கள் அமௌண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 300 கொடுத்து நான் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணக்கப்புறம் ஒரு பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்குன்னா இந்த நம்பர் வழியாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஒன் எக்ஸ்பெர்ட்டோட பேமெண்ட் போர்ட்டல் நம்பர். ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் வேறு வேறு நம்பர் மாறும். ஸோ இந்த நம்பரை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணியாச்சு அண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணக்கப்புறம் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன் பேமெண்ட் பண்ண இதில் யூடிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணாதீங்க. பேமெண்ட் பண்ணக்கப்புறமே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த யூடிஆர் ஐடி எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ இந்த யூடிஆர் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன், அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ
பேமெண்ட் வந்து இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு. ஸோ ஐடி காப்பி ஆகிடுச்சு, நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். மேக்ஸிமம் 5 to 10 minutes உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு, டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகணும் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு விட்ரா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே போகணுன்னா, இங்கே மேலே இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஐக்கான்ஸில் விட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் முதல் அதில் கிளிக் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ விட்ரா ஃபண்ட் இருக்கா? ஸோ இதில் நம்ம ஃபோன்பே நம்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படி ஃபோன்பே நம்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன்பே இருக்குது. ஸோ அதில் கொடுத்தா கூட உங்களுக்கு ஃபோன்பேக்கு காசு வந்துடும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீடைல் ஃபில் பண்ணணும், ஐஎஃப்எஸ்சி கோட் ஃபில் பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட் நேம் ஃபில் பண்ணணும், அண்ட் உங்களுடைய ஃபோன்பே நம்பர் ஃபில் பண்ணணும், அண்ட் உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும், அண்ட் ஃபைனலாக உங்கள் ஃபோன்பே நம்பரோட யூபிஐ ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பெட்டிங் விளையாட முன்னாடி நம்ம இந்த வேர்டிங்ஸ்லாம் நம்ம மஸ்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ W1 W2, டபுள் சான்ஸ், டோட்டல் ஓவர், போத் டீம் ஸ்கோர், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அண்ட் பிளே செட்ஸ், இது டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எப்படி தேடி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிரிக்கெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கிரிக்கெட்டில் போயிட்டிங்கன்னா லைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு இருக்கும். ஸோ லைவ் மேட்சஸ் எல்லாமே இதில் இருக்கும், அண்ட் அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் தேடினா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக ஒரு மேட்ச் கிளிக் பண்ணுறேன், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டார் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஃபேவரட்ஸில் அந்த டோர்னமெண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் ஸ்டார் கொடுத்த உடனே அந்த சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே லோட் ஆயிரும். ஸோ ஸோ ஃபார் நான் லோட் பண்ணி வச்சிருக்க சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபேவரட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதில் டிஎன்பிஎலுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ கீழே டிஎன்பிஎல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மேட்சஸ் எப்படி பார்க்கணும் அண்ட் எப்படி பெட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு டீம் நேமோட எல்லா மேட்சஸ் இருக்கும். ஸோ ஒன்று இப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த டீம் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திண்டுக்கல்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திண்டுக்கல் மேட்சுக்கான பெட் வந்து வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் W1 W2 X இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம W1 W2 பார்த்துடலாம். ஸோ W1னா ஒன்று இல்லை டீம் ஒன், அதுதான் W1. W2னா டீம் டூ. ஸோ W4 win. ஸோ டீம் ஒன் வின் பண்ணும். ஸோ இதில் டீம் ஒன் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற டீம் தான் டீம் ஒன், அண்ட் ரைட் சைடில் இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா டீம் டூ. ஸோ எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.579. ஸோ 1.579 இன்டூ நீங்கள் போடுற அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees போட்டிங்கன்னா 157 அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் வின் பண்ணுச்சுன்னா டீம் ஒன். ஸோ அடுத்ததான் நம்ம டோட்டல் ஓவர் அண்ட் டோட்டல் அண்டர், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பெட்ஸ் இருக்கிற மேட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ்குள்ளே போங்க. ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு விட்டாலிட்டி சர்ச் நீங்கள் பாருங்கள். ஸோ விட்டாலிட்டி T20 இருக்கும், அதை நீங்கள் இப்படி சர்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ VITA இப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபேவரட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு மேட்சஸ் நாளைக்கு வர மேட்சஸ்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த மேட்சஸ் பார்க்குறேன். இப்போ அப்கமிங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இதில் ரெகுலர் டைம், அல்டர்னேட்டிவ் அவுட்கம்ஸ் அண்ட் அக்யூமேட்டர் இருக்கும். ஸோ இதில் ரெகுலர் டைம் இருக்கிற இப்போ மேட்ச் 40 minutes இருக்கிறனால தான் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவர் 0.5 இருக்குது. ஸோ மெய்டன் எத்தனை ஓவர் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 0.5னா 1 அர்த்தம். ஸோ ஒரு ஓவர் மெய்டன் ஆகும், அதுக்கு ஆட்ஸ் பார்த்திங்கன்னா 3.25. அடுத்ததான் நம்ம ஃபுட்பால் பார்க்கலாம். ஸோ ஃபுட்பாலில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபுட்பால்லையுமே நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு என்ன டோர்னமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வரும். அண்ட் ஆல்சோ எந்தெந்த கண்ட்ரி அண்ட் எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு மேட்ச் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ யூஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் அப்கமிங் மேட்சஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் எப்படி பெட் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெதர்லாண்ட் வர்சஸ் இட்டாலி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6:30 இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் சான்ஸ். டபுள் சான்ஸ்னால் என்ன? ஸோ 1x 1x2 and 2x இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1x ஒன்று நெதர்லாண்ட் வின் பண்ணும், அப்படிலாம் ட்ரா ஆகும். எக்ஸ்னா ட்ரா, ஆக்சுவலி எக்ஸ்னா ட்ரா சொல்ல மறந்துட்டேன். ஸோ எக்ஸ் கொடுத்தா ட்ரா ஆகும். அண்ட் 1x2 என்ன ப்ரோ?
ஸோ எய்தர் டீம் ஒன் ஆர் டீம் டூ, ரெண்டு டீமில் ஏதாச்சும் ஒரு டீம் வின் பண்ணும், அதுதான் ஒன் டூ. அண்ட் டூ எக்ஸ்னால் என்ன ப்ரோ, டூ எக்ஸ்னால் ஒன்று டீம் டூ வின் பண்ணும், அப்படி இல்லை மேட்ச் ட்ராவில் ஃபினிஷ் ஆகும், இதுதான் ஒன் எக்ஸ் டபுள் சான்ஸுக்கான அர்த்தம். அண்ட் அடுத்ததான் போத் டீம் டு ஸ்கோர். ஸோ போத் டீம் டு ஸ்கோர்னால் ரெண்டு டீம் பேர்லேயே இருக்குது, ரெண்டு டீமும் ஸ்கோர் பண்ணுமா இல்லையா, எஸ் ஆர் நோ, சிம்பிள். அண்ட் அடுத்ததான் டோட்டல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஓவர் அண்டர் இருக்குது. ஸோ டிஓடியூ, டோட்டல் ஓவர், டோட்டல் அண்டர். ஸோ 0.5னா ஓவர், 0.5னா ஒரு கோல் கண்டிப்பாக, அதாவது 0.5 அதிகமாக, ஸோ ஒன் தான் அதிகம் அது. அண்ட் ஓவர் 1.5னா ரெண்டு கோல் வரணும் அர்த்தம், ஸோ 1.5 அதிகம் டூ, ஸோ ரெண்டு கோல் வந்தால் இந்த பெட் வந்து வின். அண்ட் அண்டர் பார்த்திங்கன்னா அண்டர் டூ கொடுத்தீங்கன்னா ரெண்டு கோலுக்கு கம்மியாக இருக்கணும், ரெண்டு கோல் போட்டாங்கன்னா அந்த பெட் லாஸ் ஆகிடும், ஸோ ஒரு கோல் மட்டும் போட்டு வின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் அண்டர் இந்த பெட்டுக்கான அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் என்னெல்லாம் நடக்கும், சேம் இந்த டீம் ஒன் டீம் டூ வின் அண்ட் டபுள் சான்ஸ் போத் டீம் டு ஸ்கோர் எல்லாமே இதில் இருக்கும், அதே மாதிரி செகண்ட் ஆஃப்லையும் எல்லாமே இது இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேயர் ஸ்டேட்ஸ், அது நம்ம எப்படி ப்ரோ சர்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு டாட் சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணணும், நான் அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணணும் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பிஎல் அடிங்க பிளேயர் ஸ்டேட்ஸ் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பிளேயர் கோல் போடுவான், எந்த பிளேயர் அசிஸ்ட் பண்ணுவான், எந்த பிளேயர் வந்து கோல் நிறையா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எந்த பிளேயர் அசிஸ்ட் பண்ணுவான் அண்ட் எந்த பிளேயர் வந்து கோல் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் இப்போது நீங்கள் ட்ரீம் லெவனில் கேப்டன்ஸ் கேம் சூஸ் பண்ணிங்களா, ஸோ இந்த பிளேயர் வந்து கோல் அடிப்போம் அசிஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான். ஸோ நம்ம இதில் பெட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாவோ லேங் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ அதுக்கு 3.75 ஆர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.75 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 375 ருபீஸ் கிடைக்கும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பெட், சிங்கிள் பெட், அக்யூமுலேட்டர் பெட் அண்ட் சிஸ்டம் பெட்ஸ். ஸோ இந்த பெட்டில் என்னென்ட்டு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் பெட் அண்ட் அக்யூமுலேட்டர் அண்ட் சிஸ்டம் பெட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விட்டாலிட்டி பிளாஸ்ட் மேட்ச் இருக்குது, ஸோ இதில் நான் சிங்கிள் பெட் பண்ணுறேன். ஸோ W1 அதாவது க்ளோசெஸ்டர் ஜெய்குன்னு சொல்லிட்டு நான் பெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெட்டை இதில் இப்போ கிளிக் அந்த இதை W1 கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பேலன்ஸ் உங்கள் அமௌண்ட் காட்டும், அண்ட் ஆல்சோ இதில் உங்கள் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் மினிமமாக 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சாம்பிளுக்கு நான் ஒரு 10 ருபீஸ் நான் வந்து இதில் பெட் பண்ணுறேன். ஸோ பெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பெட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட் பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் பெட் வந்து நான் பெட் பிளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் பெட் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அது எங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பெட் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பெட் நான் எங்கே ப்ரோ போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணால் நீங்கள் பிளேஸ் பண்ண பெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நான் பெட் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பெட் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே காமிக்கும். ஸோ நம்ம அதையுமே எனேபிள் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பெட்ஸை எப்படி பெட் ஸ்லிப்பாக நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பெட் ஸ்லிப்னா என்னென்னா இந்த ரவுண்டாக இங்கே கீழே ஒரு டிக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பெட் ஸ்லிப்பு. ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணுற பெட்ஸ் எல்லாமே லோட் ஆகிட்டே வரும். ஸோ நான் W1 இதை நான் லோட் பண்ணுறேன், ஆட் டூ பெட் ஸ்லிப் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே மேலே ஆட் டூ பெட் ஸ்லிப் இருக்கும், இது கிளிக் பண்ணால் பெட் ஆட் ஆயிரும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா TNPL இருக்குது. ஸோ TNPL நான் இப்போ என்ன பண்ணுறேன், W1 வின் பண்ணு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுவுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு பேர் அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெட்டுக்கு மேலே ஆட் பண்ணால் அது வந்து அக்யூமுலேட்டர். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னும் ரெண்டு பெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஓகே நான் இது சிம்பிளாக இது கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ நாலு பெட்ஸை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், நாலுமே சேர்த்து அக்யூமுலேட்டர் தான். ஸோ நாலு பெட்ஸுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து 6 இருக்கா. ஸோ 6.61 இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கு நான் 100 ருபீஸ் நான் பெட் கட்டணுன்னா எவ்வளோ என்னோடய வின்னிங்ஸ் எஸ்டிமேஷன் பண்ணி அதுவே பொட்டன்ஷியல் வின்னிங் சொல்லிட்டு காட்டும். ஸோ 649 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த 6.49 இந்த ஆட்ஸ் இன்டூ இது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஆட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பெட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 875 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் சிஸ்டம் பெட் எப்படி ப்ளே பண்ணணுன்னா இந்த மேலே அக்யூமேட்டர்ன்னு இருக்கா. ஸோ அதுக்கு அதில் சைடில் ட்ராப் டவுன் பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
அந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் இந்த சிம்பிள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சிஸ்டம் பெட்னு ஒன்று இருக்கும். சிஸ்டம் பெட்னா என்னென்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் பெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து சிஸ்டம் பெட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆட்ஸ் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் 2 out of 4 இருக்கா சிஸ்டம். ஸோ இந்த 4 matches ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலே நீங்கள் வின் பண்ணிவிடுவீங்க. ஆனால் என்ன, உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ இதில் நீங்கள் 100 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி அமௌண்ட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் இந்த 4 வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆட்ஸ் இதில் வரும். இது நம்ம சேஃபாக பெட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்ம அக்யூமேட்டர் அண்ட் ஆல்சோ சிங்கிள் பெட்டே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேனலில் வர பெட் ஸ்லிப்லாம் நீங்கள் எப்படி லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இருக்கிற ஒரு பெட்ஸ் எடுக்கலாம். ஸோ 12:15 இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ KY3Q2. ஸோ KY3Q2 எப்படி லோட் பண்ணணுன்னா பெட் ஸ்லிப்னு சொல்லிட்டு ரவுண்டாக கீழே சென்டரில் ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. டவுன்லோட் பெட் ஸ்லிப் இருக்கா, ஸோ இதில் லோட் யுவர் பெட் ஸ்லிப்னு கொடுத்துருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணணும். இதையும் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ KY3Q2 டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணக்கப்புறம் அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகி நான் கொடுத்த பெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் பெட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ பெட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா பெட்டிங்கில் நீங்கள் நிறைய காசு ஏர்ன் பண்ணலாம். ஒன்று சிம்பிளாக வச்சுக்கோங்க, உங்கள் மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சக்கப்புறம் அதிகமாக பெட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட 500 இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் 10 rupees இல்லை 20 rupees நீங்கள் பெட் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 500 rupees நீங்கள் ஒரு 2000 rupees மாத்திர வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. 2000 rupees உங்கள் அக்கௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் 1000 rupees நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு அடுத்து 10 rupees 20 rupees பெட் பண்ணி விளையாடுங்க.